நாம வந்துட்டு பீஸ்ட் படம் பார்க்க வந்திருக்கோம். தமிழ் புத்தாண்டாதவமா நம்ம வந்துட்டு இன்னைக்கு படம் பார்க்க வந்திருக்கோம். எல்லாருக்கும் வந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம வந்து இந்த படத்தை வந்து முஹரக்கில் இருக்க சீஃப் மாலை தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு நோமா சினிமாஸில் இந்த படம் பார்க்குறோம். ஒரு டிக்கெட் வந்து 3.5 BD, நம்ம ஒரு காசுக்கு 700 ரூபா வரும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த படத்தை பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இந்த மாலையும் பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். வாங்க போகலாம். இது வந்துட்டு சீஃப் மாலு. ஸோ பகலில் வந்துட்டு ஃபோர்ட்டு இருக்குது, பஹ்ரைன் ஃபோர்ட்டு. ஸோ அங்கே பக்கத்தில் ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதே முடிஞ்ச வரைக்கும் எடுத்து போட பார்க்குறோம். நம்ம வந்து பீஸ்ட் மூவி ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு சீஃப் மால் பக்கத்தில் ஃபோர்ட் இருக்குது. ஃபோர்ட்டு முன்னாடி வந்துட்டு பஹ்ரைன் ஹெரிட்டேஜ் வில்லேஜ் போட்டிருக்காங்க. அதாவது பஹ்ரைனில் நடக்கக்கூடிய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரமதானம் முன்னிட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமே உள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் பாருங்கள். அப்படியே பார்க்கலாம். பஹ்ரைனில் இருக்க பீப்புள் எல்லாமே ரொம்ப வந்து எப்பயுமே ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். சரி, அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சு. நம்ம அங்கே உள்ளே போயிட்டு டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு படம் பார்க்க போகலாம். படம் முடிஞ்சக்கப்புறம் ரிவ்யூ சொல்கிறோம். இப்போ படம் முடிஞ்சிருச்சு. நான் வெளியே போய் ரிவ்யூ சொல்கிறேன். ஃப்ரெண்டு கிட்டேயும் வந்து படம் எப்படி இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிச்சா? படம் ஒரு வாட்டி பார்க்கலாம். பாட்டு, டான்ஸு, விஜய் பொறுத்த வரைக்கும் டான்ஸு, பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. காமெடி அங்கங்கே இருக்கு, நல்லா இருக்கு. பீஸ்ட் படம் பார்த்துட்டு வந்தாச்சு. படம் நல்லா இருந்துச்சு. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து நாங்கள் படம் பார்க்க வந்தோம். பார்க்கலாமா வேணாமா, இல்லை KGF 2 பார்க்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடய வந்தோம். ஸோ இது வந்து தமிழ் நியூ இயர். ஸோ ஒரு தமிழ் படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட விஜய் படம் கண்டிப்பாக விஜய் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருப்பார்ன்ற நம்பிக்கையில் வந்து படம் பார்த்தோம். நம்ம வந்து எந்த வித எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் வந்து படத்தை பார்த்தோன்னா ஓகே, நல்லாயிருக்கும். சில இடத்துல வந்துட்டு காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். சப்போஸ் வந்து அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகிற சீன்லாம் வந்து எடிட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் வந்துட்டு படத்தில் மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த பப்ஜியில் கேம் விளையாடும் போது வர ஷூட்டிங் சீன் மாதிரி இருக்குது. அப்புறம் வந்துட்டு மணி ஹெஸ்ட்டு அந்த மாதிரியான படத்தெல்லாம் ரெஃபரன்ஸ் வச்சு எடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, விஜயை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜானரில் பார்க்குறது நல்லா தான் இருந்தது.
மாலில் கேமராவே இல்லையா, தேவையான இடத்துல மட்டும்தான் கேமரா யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற லாஜிக்கெல்லாம் பார்க்காம இவர் வந்துட்டு கண்டினியூஸாக ஒரு 10 பேர் சுட்டுறாங்க. இவர் ஒருத்தர் சுட்டுறாரு, கண்ணை வந்து சுற்றி சுற்றி சுட்டுறாரு. அந்த டைம்லலாம் 10 குண்டு வந்து மேலே பட்டிருக்கணும் லாஜிக் படி பார்த்தா. ஸோ அந்த லாஜிக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு பார்த்தோன்னா ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். ஒரு கேமில் எப்படி ஒரு த்ரில்லிங் இருக்குமோ அந்த போல் இருக்கும். திடுக்குற 5 பேர் வருவாங்க, சுட்டுட்டு போயிட்டு வர திடுக்குனு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு 5 மெம்பர்ஸ் வருவாங்க. ஆனால் யாருமே வந்துட்டு இவர் வந்துட்டு அடிச்சு கொள்றது யாருமே பார்க்க மாட்டாங்க, யாரும் சொல்லவும் மாட்டாங்க. அங்கே உட்காந்துருக்கவங்களாம் டம்மி பீஸ் மாதிரி ஆடியன்ஸ் ஆட்டம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி லாஜிக் மிஸ்டேக்ஸ் பார்க்காம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படம் உங்களுக்கு பிடிக்கும். கடைசியாக வந்துட்டு தீவிரவாதியை கடத்திட்டு ஒரு ஹைஜாக் சீன் மாதிரி, ஃப்ளைட் ஹைஜாக் சீன் மாதிரி வச்சுருக்காங்க. அது வந்துட்டு வெளியிலேருந்து பார்க்குற அந்த கிராஃபிக்ஸ் நல்லா இருந்தது. உள்ளே வந்து விஜய் வந்து உட்காந்து பேசுறதை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் பேசின மாதிரி இருந்துச்சு. அரபி குத்தும் அப்புறம் இன்னொரு சாங்கும் இருக்குது லாஸ்ட்டாக முடியறது, ஓ ஜாலி ஜிம்கானா. ரெண்டு பாட்டிலையுமே வந்து டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, விஜய் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிருந்தார். அரபி குத்துலாம் கிட்டத்தட்ட 1000 வாட்டி பார்த்துருப்பேன், என் பொண்ணே வந்துட்டு 1000 வாட்டி கூட பார்த்துட்ருப்பா. அந்த பாட்டு வந்து அந்த படத்துக்கு ஒரு முக்கியமான இது. ஸோ அந்த பாட்டுக்காகவே வந்தோன்னு சொல்லலாம் நாங்கள் இந்த படத்துக்கு. ஸோ மியூசிக் வந்து அனிருத்தோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பேரிகேட் வச்சு ஷூட் பண்ணுற சீன் அப்பெல்லாம் அந்த மியூசிக் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. விஷுவலாகவும் விஷுவல் ட்ரீட் கிடச்சிது. ஸோ அவ்வளோதான் பாட்டை பற்றியெல்லாம் சொல்லணும்னா. கதையை பற்றி சொல்லணும்னா ஆஷிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு டெரரிஸ்ட்டாக அழிக்கணும், வந்து ஹைஜாக் பண்ண வந்துட்டு மால்லேருந்து காப்பாற்றணும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். உங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அட்மாஸ்பியர்லேருந்து கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்துட்டு இந்த மூவி ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட எல்லா வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ சி யூ இன் அனதர் வீடியோ. தேங்க்யூ அண்ட் பை பை.